கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோன் அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுடைய கிரிக்கெட் ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்ச ஆஸ்திரிக்கிறாங்க எஸ்பெஷலி. ஸோ இந்த ஒரு வெற்றி அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தானுக்கு கிடைச்சது முக்கியமான ரீசன் அது ஆஸ்திரேலியா தான். ஏன்னா டாஸை வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க செட் வின்சென்ட் அப்படிங்கிற அந்த ஒரு கிரவுண்டில். ஸோ எதுக்கு இவங்க டாஸை வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு காலையில் எனக்கே ரொம்ப வந்துட்டு கடுப்பாக தான் இருந்தது. என்னென்ன நடக்குது இங்கே எதுவுமே புரியலையே அப்படின்னு. ஏன் ப்ரோ இங்கே பவுலிங் போடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்க ஆல்ரெடி வந்துட்டு லாஸ்ட் டூ மேட்சஸ் இந்த கிரவுண்டில் வந்துட்டு ரொம்பவே ஒரு லோ ஸ்கோரிங் கேமாக தான் இருந்தது. அந்த ரெண்டு மேட்சையுமே பார்த்தீங்கன்னா டிஃபெண்டும் பண்ணியிருக்கிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் நேபாள் மேட்ச் இங்கே நடந்தது, அதில் 115 ரன்னை டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. அதே நேரம் பங்களாதேஷ் வர்சஸ் நேபாள் மேட்ச் நடந்தது. ஸோ அந்த மேட்ச்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 100 ரன்னு கூட அடிக்க முடியல. 106 ரன்கள் அப்படிங்கிற நம்மளுடைய பங்களாதேஷோட ஸ்கோரை சேஸ் பண்ணும்போது நேபாள் 85 கால் ஓடிட்டாங்க. ஸோ ஈஸியாக வந்துட்டு ஸோ சேசிங் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் அவங்க எதுக்கு போனாங்க அப்படின்னே தெரியல. ஏன்னா வந்துட்டு ஸ்கோர்ஸை டிஃபெண்ட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு தெரியும் போது கண்டிப்பாக வந்துட்டு ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடிட்டு அவங்களுடைய ஸ்கோர் அவங்க டிஃபெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட தாட் ப்ராசஸாகவும் இருந்தது. ஸோ அதனுடைய விளைவு கிரிக்கெட் ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் வந்துட்டு அவங்களுடைய பேட்டிங் இருந்ததுன்னு சொல்லணும். இவ்வளோ பெரிய ஒரு ஸ்லோ பிச்சில் கூட 2 ஆஃப் சென்ச்சுரிஸ் அப்படிங்கிறத ஆப்கானிஸ்தானோட பிளேயர்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஸோ நம்மளுடைய ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக குர்ப்ராஸ் 50 போட்டிருந்தார், இப்ராஹிம் ஜாட்ரானும் 50 போட்டிருந்தார். ஸோ என்ன தான் வந்துட்டு அவங்க 50 போட்டிருந்தாலும் இது வந்துட்டு ஒரு ரேங்க் டர்னர் பிச், அதாவது வந்து ஸ்லோ பிச் அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பின்னாடி வந்த யாராலையும் வந்து நிற்க முடியல. ஸோ அதன் விளைவு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 148 ரன்ஸ் அவங்க அடித்தாங்க. ஸோ 149 ரன்ஸை வந்துட்டு வின்னிங் ஸ்கோராக கொடுத்தாங்க ஆஸ்திரேலியாவுக்கு. ஸோ 149 ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ஸ்கோராக ஈஸியாக வந்து 12-13 ஓவரில் அடிச்சிருவாங்க அப்படின் மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாலும் பிச்சு அதுக்கேற்ற மாதிரி கிடையாது. ஸோ ஆரம்பமே அவங்களுக்கு அதிர்ச்சி தான் காத்துட்டு இருந்தது. அவங்களுடைய ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வார்னர் அண்ட் டிராவிசட் ஏர்லியாகவே வந்து அவுட் ஆனாங்க. எஸ்பெஷலி டிராவிசட் டக் அவுட் ஆனார். ஸோ வந்துட்டு வார்னரும் அந்த இடத்துல நிற்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து யாருமே பெருசான ஒரு நாக் அந்த இடத்துல ஆட முடியவே இல்லை. ஏன்னா ஸ்பின்னர்ஸை நல்லா சப்போர்ட் பண்ணுற இந்த ஒரு பிச்சு ஆப்கானிஸ்தானில் தொடர் ஸ்பின்னர்ஸ் நிறைய இருக்கும் போதும் ஆஸ்திரேலியாவோட அந்த டாஸ் டிசிஷன் அவங்களை ஒரு மிகப்பெரிய லெவலில் அஃபெக்ட் பண்ணிருந்தான்னு சொல்லணும். ரஷித் கான், நூர் அகமது இவங்க ரெண்டு பேர் வர்றதுக்கு முன்னாடியே ஆஸ்திரேலியாவோட ட்ரெஸ்ஸிங் ரூமில் 4 விக்கெட் போயிடுச்சு. ஆப்கானிஸ்தானா எப்பவுமே நான் அடிக்கிறேங்கிற மாதிரி கிளின் மேக்ஸ்வெல் அவருடைய ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருந்தாலும் இந்த தடவை அவரால் கடைசி வரைக்கும் நிற்க முடியல. குல்பீத் நைப் வேறு லெவலில் 4 விக்கெட்டை வீழ்த்தி, ஸோ கிளின் மேக்ஸ்வலோட விக்கெட்டையும் வீழ்த்தி மேட்சை நம்ம சைடு அதாவது வந்துட்டு ஆப்கானிஸ்தான் சைடு இங்கே வந்து கொண்டு வந்து முடிச்சு விட்டார். ஸோ அடுத்து வந்து டிம் டேவிடாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் யாராலையும் பெரிய ஒரு லெவல் ஆஃப் அந்த ஒரு பேட்டிங்கை கொடுக்கவே முடியல. ஸோ ஆப்கானிஸ்தான் ஆல் அவுட் பண்ணாங்க அப்படின்னா நெட் ரன் ரேட் வேறு லெவலில் வந்துட்டு மேலே வரும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஹேசல்வுட்டும் மேடம் ஜாம்பாவும் இருந்து சிங்கிள் சிங்கிளாக வந்து ரொட்டேட் பண்ணி ஆல் அவுட் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க. பட் அதெல்லாம் நடக்கலை. லாஸ்ட் ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆஸ்திரேலியா ஆல் அவுட் ஆகி அந்த மேட்சை வந்துட்டு தோல்வியில் முடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த தோல்வியோட விளிம்பு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஆர் டை மேட்ச் ஆஸ்திரேலியா செமிஃபைனல்ஸுக்கு குவாலிஃபை ஆக முடியாத சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கு. ஏன்னா ரெண்டு மேட்ச் விளையாடுற ஆப்கானிஸ்தான் இது ஒரு வின் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் ஆப்கானிஸ்தானுக்கு பங்களாதேஷ் கெகின்ஸ்ட் ஒரு மேட்ச் இருக்கு. ஸோ அந்த மேட்ச் ஆப்கானிஸ்தான் வின் பண்ணி இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்சில் இந்தியா வின் பண்ணால் ஸோ ஆஸ்திரேலியா மூட்டையை முடிச்சு கட்டிட்டு வெளியே போக வேண்டியதான். ஸோ சேம் இந்த ஒரு வைப் எனக்கு 2011 வேர்ல்டு கப்பை வந்து ஞாபகப்படுத்துது. ஸோ இதே மாதிரி இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் நம்ம தான் ஆஸ்திரேலியா வீட்டுக்கு அமுச்சுடுவோம். சேம் இப்போவும் வந்துட்டு அதே சுச்சுவேஷன் அதே சினாரியோ நமக்கு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு சினாரியோவை அப்படியே பிடிச்சிட்டு நம்மளுடைய டீம் இந்தியா வேறு லெவலில் வந்து முன்னேறி வந்தாங்கன்னா இன்னுமே செமையாக இருக்கும். ஸோ ஆப்கானிஸ்தானோட அந்த ஒரு கிரிக்கெட் பயணம் அப்படிங்கிறது வேறு லெவலில் இப்போ வந்துட்டு இருக்குது. தே ஆர் நாட் த அண்டர் டாக்ஸ் எனிமோர் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி இந்த ஒரு T20 வேர்ல்டு கப்பில் குரூப் ஸ்டேஜ்லேயே வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸை காமிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ சூப்பர் எயிட்ஸில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி ஒரு மிகப்பெரிய பயணத்தை தொடங்கியிருக்கிறாங்க. ஸோ இப்போது டூ ஆர் டை மேட்ச் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது ஆஸ்திரேலியாவுக்கு. ஸோ இந்த மேட்ச் ஆஸ்திரேலியா வின் பண்ணி உள்ள வருவாங்களா இல்லை வந்துட்டு ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷையும் வீழ்த்தி இந்தியா ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி ஆப்கானிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணி இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தான் ஸோ அந்த ஒரு செமிஃபைனல் ஸ்பாட்ஸ் டாப் 2 குவாலிஃபை ஆவாங்களா நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.